ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கடலைப்பருப்பு தீயல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு, அப்புறம் தேங்காய் ஒரு அரை முடி திருகி வச்சுருக்கேன், புடலங்காய் ஒரு சின்ன புடலங்காய் அது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு, அப்போ இஞ்சி ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ நம்ம இந்த தேங்காயை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வாங்க, கடாயை வச்சு எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி முட்டை குழம்பு வச்சுருக்கேன், அதனுடைய லிங்க்கு அனுப்பிச்சிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுவும் இந்த மெத்தடு தான், ஃப்ரை பண்ணி தான். ஆனால் அதில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு அந்த தேங்காயில் ஃப்ரை பண்ணிப்பேன். இது வந்து நம்ம ப்ளெயினாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம், இதுக்கு ஒன்றும் போட வேண்டாம், ப்ளெயினாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் அந்த பொன் நிறமாக வர மாதிரி அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம வித்தியாசமாக குழம்பெல்லாம் போடுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, முந்தா நேத்திக்கு ஒரு மாங்காய் மோர், தயிர் இல்லாத மோர் குழம்பு வச்சுருந்தோம். இன்றைக்கி இந்த தீயல் பார்க்க போகிறோம். நாளைக்கு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கறி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு, கை மாத்திரம் எடுக்காமல் ஃப்ரை பண்ணணும். கரிஞ்சிருச்சுன்னா அந்த குழம்புடைய டேஸ்ட்டே போடும், வேஸ்ட் ஆகிடும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு நம்ம இந்த கடாயிலே நம்ம தாளிச்சிடலாம். இது நெந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் லேட்டாகும், மற்றபடி ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சிட்டானா சீக்கிரம் முடிஞ்சிடும் குழம்பு. கை எடுக்காமல் அப்படியே வச்சுட்டே இருக்கணும். இப்போ நம்ம அது எண்ணெய் விட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், ரெண்டு டீஸ்பூன். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் எந்த எண்ணெய் சமைப்பீங்களோ அந்த எண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பொடிஞ்ச உடனே இஞ்சி போட்டுக்கலாம், இஞ்சி ஒரு துண்டு அரிஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பில போட்டுடலாம். இப்போ அந்த புடலங்காயை நம்ம போட்டுடலாம். நல்லா வதங்கணும், நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி அதை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தட்டி போட்டு மூடி வச்சுட்டா அது நல்லா அந்த ஆவியில் வெந்துடும்.
அப்படியே மேலே போட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது வதங்காது, அதனால் உள்ளே போட்டு தட்டி போட்டு மூடி வச்சுட்டு அந்த ஆவியில் வந்துடும் தக்காளி. அப்புறம் நல்லா வெந்துடுச்சு, நல்லா நைஸாக உடஞ்சிருச்சு, நல்லா உடச்சிக்கலாம். அப்போ தான் அந்த புளி இறங்கிக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விடுதான் போட்டுக்கலாம். தேங்காய் விழுத போட்டுக்கலாம். தொட்டுட்டு இந்த சாறு நம்ம அதால் கழுவி அந்த அந்த தண்ணியை விட்டுக்கலாம். இந்த கட்டியாக தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த கடலைப்பருப்பு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த வேகிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கடலைப்பருப்பையும் நம்ம போட்டுடலாம். இப்போ வேகிச்சு வச்ச கடலைப்பருப்பையும் இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் கடலை பருப்பு பொடலங்காய் குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். வித்தியாசமான குழம்பு, எல்லோரும் சமைச்சு பார்த்து சமைச்சு பாருங்கள். இதே மாதிரி இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். புளி வேணும்னு இல்லைங்க, புளி போட்டோம்னாக்கா இந்த குழம்புடைய டேஸ்ட்டே போயிடும். தக்காளி தான் நல்லது, புளி அதிகமாக சேர்க்காதீங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. அருமையான சுவையான பொடலங்காய் கடலைப்பருப்பு தீயல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கஞ்சி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் கடலைப்பருப்பு பொடலங்காய் தீயல் அருமையாக இருக்குது. நல்ல மணமணம் கம்ம கம்மன்னு இருக்குங்க வாசனை. கம்மியாக சாப்பிட்றவங்க கூட இன்னும் கொஞ்சம் சாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு சுவையான பொடலங்காய் கடலைப்பருப்பு தீயல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி சமைச்சு பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.